சரோஜா, சரோஜா. ஆ, சொல்லுங்க முதலாளி. சமையல் ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன். சரி, முடிச்சிட்டு சீக்கிரமா, ஒரு சின்ன வேலை இருக்கு. சரி. முதலாளி, முதலாளி, ஏதோ வேலை இருக்கு, வந்து செய்யணும்னு சொன்னீங்களே. அது அந்த டேபிள்ல கொஞ்சம் டஸ்டா இருக்கு, அத கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்களேன். சரி, இதோ வந்துடுறேன். என்ன முதலாளி, சொல்லுங்க. சரி, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 5000 ரூபா. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் அமௌண்ட் தேவைப்பட்டா என்ன கேளுங்க. இல்லைங்க முதலாளி, எனக்கு சம்பளமே போதும். உனக்கு எதுவும் தேவைப்பட்டா என்ன கேளு. வேண்டாம் முதலாளி, எனக்கு இப்போ. இப்போ அட்வான்ஸ் எதுவும் வேணுமா? வேண்டாம் முதலாளி. சரி, ஓகே. முதலாளி, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டோம் முதலாளி. ஒரு நிமிஷம். இந்த துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அயன் பண்ணிடுங்க. சரிங்க முதலாளி. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். ஆமாம், காலேஜ் எப்போ திறக்கிறாங்க தெரியுமா? ஸ்ட்ரைக் நடக்குதுடா, எப்படியும் 2 வாரம் கழிச்சு தான் திறப்பாங்க. எப்போ பிரச்சனை தீருதோ அதுக்கப்புறம் தான் காலேஜ். ஃப்ரீயாக இருந்தால் எங்கள் ஊருக்கு வாடா. சரிடா, பார்க்குறேன். டேய், வீட்டுக்கு வந்த எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சிடா. என்னடா சொல்கிற? எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு வேலைக்காரி வேலைக்கு சேர்ந்துருக்காடா. செம்ம அழகு. அவள் வீட்டுக்காரன் அவளை விட்டு ஓடி போயிட்டானா. பாவம் அவ. உனக்கு எதுவும் பணம் வேணுமா, ஹெல்ப்பு வேணுமா கேளுன்னு சொன்னேன். ஆனால் அவள் எதுவும் வேணான்னு சொல்லிட்டா. ரொம்ப ரொம்ப பாவம்டா. என்ன மச்சி, பணம் காசு அதை இதை கொடுத்து அவளை உசார் பண்ணலான்னு பார்க்குறியா என்ன? சீச்சி, வாய் மூடுறா. ஹெல்ப் பண்ணலான்னு தான் அவளை கேட்டேன். நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற சாக்கில் உசார் பண்ண பார்க்குறியோன்னு நினச்சிட்டேன். அடப்போட மச்சி, புருஷங்காரன் இல்லைன்னு சொல்ற, அப்புறம் என்னடா அவளை உசார் பண்ண வேண்டியதானே? டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி மெல்ல ஆரம்பிச்சு அப்படியே அவளை உசார் பண்ண. என்னடா வீட்டுல வேலை பாக்குற பொண்ணை போய் உசார் பண்ண சொல்ற? ஆமா, அவளை உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கவா சொல்றேன். சும்மா கசமுசாவுக்காக தான்டா. நீ ட்ரை பண்ணி அவ உசார் ஆயிட்டான்னு வச்சுக்க, இந்த ஹாலிடே உனக்கு ஜாலி தானே? அப்படியா சொல்ற? போட, உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன், இந்நேரம் உசார் பண்ணியிருப்பேன். நீ டம்மி பீசுடா, சரியான சான்ஸ் கிடைச்சும் அதை போய் நீ மிஸ் பண்ற. என்னடா மச்சி இப்படி சொல்ற? ஆமாண்டா, நான் ட்ரை பண்ணி ஒருவேளை அவ எதுவும் சொல்லிட்டானா? ட்ரை பண்ணி பாருடா, கிடைச்சா பாரு, இல்லைன்னா விட்டுத்தல்லு. ஒருவேளை அம்மா கிட்ட எதுவும் சொல்லிட்டானா? டேய், எல்லாத்தையும் பாசிட்டிவா யோசிடா. ஒருவேளை அவ உங்க அம்மா கிட்ட சொன்னா அப்ப என்ன பண்ணலாம்னு அப்ப யோசிக்கலாம். சரி சரி. சரோஜா, சரோஜா. இந்த வந்துட்டேங்க முதலாளி. சொல்லுங்க முதலாளி. சுடா டீ எடுத்துட்டு வா. சரி. இந்தாங்க முதலாளி. சரி, நீ வேலையை பாரு. சரி.
சரோஜா, சரோஜா. ஆ, இந்த வந்துட்டேங்க முதலாளி. டீ கொஞ்சம் அங்கே சிந்திடுச்சு, அதை தொடச்சிடு. ஆ, சரிங்க. நல்லா தொடச்சிடு, அப்பதான் கரை போகும். முதலாளி, முதலாளி, என்னாச்சு முதலாளி? ஃபீவரா இருக்கு. ஃபீவரா? ஐயோ, என்னாச்சு முதலாளி? ஐயோ, முதல்ல எந்திரிங்க முதலாளி, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பாத்துடலாம். டேப்லெட் போட்டா சரியாயிடும். கபோர்ட்ல டேப்லெட் இருக்கு, அதை எடுத்துட்டு வாயே. ஆ, சரிங்க முதலாளி. முதலாளி, முதலாளி, எந்திரிங்க, எந்தங்க டேப்லெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். எந்திரிச்சு டேப்லெட் போட்டுக்கோங்க. இந்தங்க டேப்லெட் வாங்கிக்கங்க. என் ஜுரத்துக்கு மருந்து இந்த டேப்லெட் இல்லை. நீ மனசு வச்சா தானா என் உடம்பு சரியாயிடும். இந்த டேப்லெட் போட்டுக்கிட்டா என் ஜுரம் குறையாது. எனக்கு நீ வேணும். முதலாளி, முதலாளி, என்னாச்சு முதலாளி? முதலாளி, இந்தாங்க முதலாளி, டேப்லெட் போட்டுக்கோங்க. அது கொடு. என்ன முதலாளி, பகல் கனவு கண்டீங்களா? நான் போட்டுக்கிறேன், நீ போ. ம், சரிங்க முதலாளி. நீங்கள் டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் போய் உங்களுக்கு கஷாயம் வச்சு எடுத்துகிட்டு வரேன். அதை குடிச்சிங்கன்னா உடனே சரியாயிடும். சரி. ம், சரோஜா, சரோஜா. ம், சொல்லுங்க முதலாளி. அம்மா, நீ ஏன் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கல? எனக்கா? என்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஜென்மங்களுக்கு முதல் தடவை கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம். எனக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு, இதுக்கப்புறம் ஒரு கல்யாணமா? சரிங்க முதலாளி, டிஃபன் என்ன பண்ணட்டும்? நீ எது வேணாலும் பண்ணு, எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். சரிங்க முதலாளி. எது வேணும் அது வேணும் கேட்கல. ஓகே முதலாளி. அப்புறம் உனக்கு ஏதாவது அட்வான்ஸ் வேணும்னா என்ன கேளு. ம், சரிங்க. முதலாளி, எதுக்கு கதவை லாக் பண்றீங்க? நீ எனக்கு வேணும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. வேணாம் முதலாளி, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நான் உங்களை ரொம்ப நல்லவரன்னு நினைச்சேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீ எனக்கு வேணும் ஒரே ஒரு தடவை. ப்ளீஸ் முதலாளி, என்கிட்ட வராதீங்க. இங்க பாரு, கொஞ்ச நேரம் தான். கோஆப்ரேட் பண்ணனா உனக்கும் எனக்கும் நல்லது, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. புரியுதா? தப்பிச்சிட்டாளே. அவசரப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோமோ? ஒருவேளை இவ அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா? சரி, அவன்கிட்ட ஐடியா கேட்போம். சொல்லு மச்சே. என்ன டேய், சரோஜா மேல கைய வைக்கலாம் ட்ரை பண்ணி கிட்ட போனண்டா, அவ என்ன தள்ளிவிட்டு ஓடிட்டாடா. ஒருவேளை அவ எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லிட்டானா? அவ்வளவுதான், அம்மா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கடா. இப்ப என்னடா பண்றது? ஏய், டோன்ட் வரிடா, நான் சொல்ற மாதிரி செய். ஓகேடா. ஹலோ. ஆ, என்னப்பா, எப்படி இருக்க?
நான் நல்லா இருக்கம்மா. அம்மா வீட்டு வேலைக்கு வச்சிருந்தே ஒரு பொண்ணு, அவ கேரக்டர் சரியில்லம்மா. என்னப்பா சொல்ற? அம்மா அவ ஒரு மாதிரின்னு நினைக்கிறேன். என்னையே ஒரு மாதிரி வச்சக்கண்ணு வாங்காம பாக்குறா. என் கிட்ட வழிய வந்து வந்து பேசுறா. என் மேல வேணும்னே வந்து இடிக்கிறா. நான் அதுக்காக சத்தம் போட்டேன், உடனே கோவத்துல கிளம்பி போயிட்டா. அப்படியா? சரிப்பா, அவ கதைய நான் பாத்துக்கிறேன், நீ அதை விட்டு சரியா? சரிம்மா. ஹலோ. நானே உங்களுக்கு கால் பண்ணுன்னு நினைச்சேம்மா, ஆனா நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஹே சரோஜா, உன்னை ரொம்ப நல்லவன்னு நம்பி என் வீட்டுல வேலைக்கு சேர்த்த. என்ன செஞ்ச நீ? இந்த வயசுல உனக்கு சின்ன பையன் கேக்குதா? அவ்வளவு எக்கத்தாலம் ஆயிடுச்சா? நீ இன்னொரு வாட்டி என் அப்பார்ட்மெண்ட் பக்கம் வந்தன்னு வச்சுக்க, உன் கதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆ வெடி போன. Oh, my God.